ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் மத்தியோ ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஒரு கடிகாரத்தை குறித்ததான கற்பனை கதை ஒன்று உண்டு ஒரு நாள் அந்த கடிகாரம் தனக்கு முன்பாக இருக்கும் நாட்களை நினைத்து அந்த நாட்களில் தான் செய்ய வேண்டிய கடினமான பணியை கணக்கிட்டதாம் டிக் டிக் என்று ஒரு நொடிக்கு இரண்டு முறை ஒழித்தால் நிமிடத்திற்கு நூற்றி இருபது முறையும் ஒரு மணி நேரத்திற்கு ஏழாயிரத்தி இரநூறு முறையும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூறு முறையும் ஒரு வருடத்திற்கு ஆறு கோடியே முப்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் முறையும் ஒழிக்க வேண்டும் என்று கணக்கிட்டு அத்தகைய கடினமான பணியை நினைத்து மலைத்து தனக்குள் சோர்ந்து தளர்ந்து மயங்கி நிலைகுலைந்துவிட்டதாம் பின் எப்படியோ சுதாரித்து கொண்டு எழுந்திருந்து நடந்த காரியம் அனைத்தையும் ஒரு நிமிடம் நினைத்துப் பார்த்ததாம் பின்பு தன்னை திடப்படுத்தி ஒரு வருடம் முழுவதும் என்னால் இதை செய்ய முடியுமோ முடியாதோ தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையையாவது செய்து முடிப்போம் என்று முடிவு செய்து தன் பணியை ஆரம்பித்ததாம் அந்த கடிகாரம் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகள் எந்த இடையூறுமின்றி தன் கடமையை செய்து ஓய்வு பெற்றதாம் நாம் ஒவ்வொருவரும் அந்த கடிகாரத்தைப் போன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றன்று நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்தால் போதும் நாளைய தினத்தை குறித்த கவலை நாளைக்கு இருக்கட்டும் அந்த கடிகாரத்தை குறித்ததான கவலை அதன் உரிமையாளரை சாரும் அது நின்றுவிட்டால் அதன் உரிமையாளர் சரி செய்வார் அப்படித்தான் மனித வாழ்வும் இந்த சரீரம் ஜீவன் வாழ்வு அனைத்தும் நம்மை விலை கொடுத்து வாங்கின தேவனுக்கு சொந்தமானது உங்கள் குடும்பமும் அவருக்குத்தான் சொந்தம் ஆகவே நாளைய தினத்தை குறித்த கவலை அவருக்குத்தான் உண்டு அவர் பார்த்து நமது பணி என்னவெனில் அன்றன்று நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செவ்வனே செய்து முடிப்பதே ஆகும் நேற்றைய சுமையையும் நாளைய பாரத்தையும் இன்றைய பாரத்தோடு சேர்த்து சுமக்க வேண்டாம் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் தேவனிடம் ஒப்படையுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்